ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு சேனல் சென்னை அழகி. அழகுக்கலை நிறுவனம் நடத்தும் இலவச அழகுக்கலை பயிற்சி வகுப்புகள். இந்த பயிற்சி வகுப்புகளில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம க்ரிம்பிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த க்ரிம்பிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுனால என்ன பலன்கள், என்ன அதனால என்ன நன்மைகள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். க்ரிம்பிங் மிஷின் ஒரு பிரைடல் மேக்கப்க்கோ மற்றதுக்கோ கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து யூஸ் பண்ணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மாடல்ஸ் காமிக்கிறேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணி காமிக்கிறேன், அதை பாருங்கள். அது யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். வாங்க, நம்ம க்ரிம்பிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ வந்து க்ரிம்பிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இவங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்கியாக, ஸ்மூத்தாக, ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா. இந்த ஹேரை வந்து நம்ம அடர்த்தியாகவும் அடர்த்தியாக காமிச்சா தான் நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா பஃபியாக பண்ண முடியும். அடர்த்தி இல்லைன்னா வந்து ஹேர் வந்து பஃபியாகாது. ஃப்ரண்ட்டு பஃப் வச்சாலோ சரி, இல்லை சைடு பஃப் வச்சாலோ உங்களுக்கு வந்து அடர்த்தி தெரியாது. இதுதான் க்ரிம்பிங் மிஷினு. க்ரிம்பிங் மிஷின் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே இருக்குது, விஎன்ஜி ப்ரொஃபஷனல் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் உள்ளார பாயிண்ட்ஸ் இருக்குது. 240, 220, 200, 180, 160 அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள். இதில் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு 220 வந்திருக்கு, அடுத்தது வந்து 240 வந்திருக்கு. நீங்கள் இன்னும் கம்மி பண்ணணுன்னா அப்படியே கீழே ஆஃப் ஆகிடும், திரும்பி ஆன் பண்ணிக்கலாம். 260 அடுத்தடுத்த பாயிண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இப்படி அதிகரிச்சுட்டே போகலாம். அந்த பட்டனை அழுத்துனீங்கன்னா அதிகரிச்சுட்டு வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம ஹீட்டை வந்து அதிகப்படுத்திக்கணும் இந்த மிஷினில். இப்போ இந்த மிஷினை நம்ம எப்படி க்ரிம்பிங் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் சரி, இல்லை ஹேர் கட் பண்ணாலும் சரி, நேர் வகுடு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளுடைய டெக்னிக்கல் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ உங்களுக்கு இப்படி எடுத்துக்கலாம். முடி வந்து ரொம்ப மெலிசாக எடுக்கணும், அடர்த்தியாக எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ரிம்பிங் பண்ணால் தான் நல்லா வரும். இப்போ பாருங்கள் அவங்களுடைய முடி வந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் முடி வந்து நல்லா அடர்த்தியாயிடுச்சு. சுருள் சுருளாக தெரியுதுங்களா முடி? இதுதான் அந்த முடியை அடர்த்தியாக காமிக்கிறதுக்கான ஒரு வித்தை. இதை தான் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள் இந்த ஹேர் இருக்கிறதுக்கும் இந்த சைடு இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாக நம்ம க்ரிம்பிங் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு நான் இந்த சைடு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அடர்த்தி பாருங்க, இதனுடைய அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. நான் ரொம்ப மெலிசா எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, இதுல கவனிங்க, எவ்வளவு மெலிசா எடுத்திருக்கேன் முடி அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் நீங்க எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா தான் சீக்கிரமாவும் முடிக்க முடியும், நம்ம வேலையை ஃபினிஷிங்காகவும் முடிக்க முடியும். அடி நுனி முடி வரைக்கும் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டு தான். ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேர் ஸ்டைல் போடுறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த முடி வந்து இப்படி இந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல், பேக் ஹேர் ஸ்டைல் போடுவீங்க. அதுக்கு கீழே நம்ம சாஃப்டாக இருக்கோம். ஆனால் நீங்கள் ஃபுல் முடியுமே எடுத்து பண்ணிட்டீங்கன்னா ஜவுரி வச்சு பின்னா கூடவே ஜவுரி வந்து கீழே இறங்காமல் பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு லேயரும் ரொம்ப மெலிசாக எடுத்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஹேர் வந்து ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணும்போது வந்து ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக இருந்ததுன்னா ஹேர் ஸ்டைல் அந்தளவுக்கு வராது. ஃப்ரீ ஹேருக்கு வேணால் பெஸ்ட்டாக இருக்கும் சில்கி ஹேரு. நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கெலாம் வந்து கொஞ்சம் நல்லா மொத்தமாக அடர்த்தியாக இருந்தால் தான் ஹேர் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் போடணுன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண முடியும்.
சேம் அதே மாதிரி எல்லா காரியமே பண்ணிடுங்க. இது வந்து ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நல்ல லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். ஒரு நார்மல் ஹேரு, சில்கி ஹேரு, அதாவது ஸ்ட்ரைட்னிங் ஹேரு, சுருட்ட முடியாக இருக்கிற ஒரு முடி, இது மூணுமே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எந்த முடி அடர்த்தியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா யோசிங்க. ஸ்ட்ரைட் ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்குமா, கேர்லி ஹேர் வந்து அடர்த்தியாக இருக்குமா, அதை யோசிச்சு பாருங்கள். கேர்லி ஹேர் தான் எப்பயுமே அடர்த்தியாக இருக்கும். அப்போ அந்த லாஜிக்கை தான் நம்ம இந்த ஹேர் ஸ்டைலுக்கு பயன்படுத்துகிறோம். என்ன, ஒரு நார்மலாக ரொம்ப சில்கியாகவும் ரொம்ப ஷைனிங்காகவும் ஸ்ட்ரைட்னிங் ஹேராகவும் இருக்கிற ஒரு ஹேரை நம்ம வந்து க்ரிம்பிங் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், சுருட்டு முடியாக ஆக்குறோம். சுருட்டு முடியாக ஆக்கிட்டோம்னா அது வந்து நல்லா அடர்த்தியாக கொடுக்கும் அப்படின்ற லாஜிக்கில் தான் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் சமமான ஒரு அளவில் ஒரு ஹேர் எடுத்துருக்கோம். அந்த ஹேரை வந்து இந்த சைடு பாதி, இந்த சைடு பாதி, இதில் முன்னாடி பாருங்கள், இதில் எந்த அளவுக்கு அடர்த்தி இருக்குது, இது எந்த அளவுக்கு அடர்த்தி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அப்போ ஒரே ஹேர் தான் நம்ம க்ரிம்பிங் பண்ண உடனே இவ்வளோ இவ்வளோ அடர்த்தி ஆகிடுச்சு. இதே க்ரிம்பிங் பண்ணாத ஹேர் வந்து சில்கியாக இருக்குது. நம்ம ஃப்ரீ ஹேர் விடுறதுக்கு வேணால் இது சூட்டாகும் போஞ்சு ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலு இந்த மாதிரி தான் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம், எதுக்காக இதை அதிகமாக எல்லோரும் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஒரு ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் போடுறேன், அது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ நார்மலாக ஒரு சும்மா சிம்பிளாக உங்களுக்கு போட்டு காமிக்கணுன்றதுக்காக காமிக்கிறேன். நீங்கள் ஹேர் ஸ்டைல் போடும்போது க்ரிம்பிங் பண்ணிவிட்டு நல்லா சீவிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமுமே அதே ஹெட்டு வச்சு தான் நான் ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாருங்கள், உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக தெரியும் இப்படி ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது. ரைட் சைடில் அடர்த்தியாக தெரியும், லெஃப்ட் சைடில் வந்து அடர்த்தி கம்மியாக தெரியும். இது ஒன் சைடு வந்து க்ரிம்பிங் பண்ண சைடு, இது பாருங்கள் எந்த அளவுக்கு அடர்த்தியாக தெரியுது. நீங்கள் எவ்வளோ கம்மியான முடி இருந்தால் கூடமே மண்டையோடைய வேர்லாம் வந்து தெரியவே தெரியாது, மண்டை தெரியாமல் இருக்கும். இந்த சைடு பாருங்கள், நீங்கள் சும்மா லைட்டாக நீங்கள் பின்னிங்கன்னா கூட அந்த இது தெரியுது பாருங்கள். இப்போ இந்த சைடு க்ரிம்பிங் பண்ண இடம் பாருங்கள், இந்த சைடு கொஞ்சம் கூடமே தெரியவே இல்லை. அதையும் இந்த சைடு பார்த்து பாருங்கள், நீங்கள் அப்படியே சீவி விடும்போது தெரியுது. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. க்ரிம்பிங் பண்ணுறதுக்கும் நார்மலாக ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், வேறு எதுவும் இல்லை. நார்மலாகவே நம்ம ஹேர் ஸ்டைல் போடலாம், இருந்தாலும் க்ரிம்பிங் பண்ணி போடும்போது அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு நல்ல அட்வான்ஸ் லுக்கு கொடுக்கும். ஃபேஸ்க்கு அடர்த்தியாகவும் தெரியும். நீங்கள் நெத்தி வந்து எவ்வளோ பெரிய நெத்தியாக இருந்தாலும் அதை கவர் பண்ணுற அளவுக்கு க்ரிம்பிங் மிஷின் வந்து உதவும். அதே மாதிரி க்ரிம்பிங் பண்ண ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பண்ணும்போது க்ரிம்பிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக தெரியும். நீங்கள் ஹேர் நல்லா சீவிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பாருங்கள்,
முடி வந்து நம்ம நார்மல் ஹேர் அளவுக்கு தான் இருக்கும். இதனால் ஹேர் வந்து டேமேஜ் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேர்லாம் வந்து அந்தளவுக்கு டேமேஜ்லாம் ஆகாது. நம்மளுடைய மண்டையோடைய வேர்கால் கிட்டக்கு வரைக்கும் போகாமல் கொஞ்சம் மேலே எட்டக ஒரு இன்ச் அளவுக்கு மேலே விட்டுட்டு நீங்கள் கிரிம்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மண்டையில் வந்து சுடாது, கொஞ்சம் அவங்களோட ஹேரும் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி எப்படி பார்த்தீங்கன்னாலும் இந்த கிரிப்பிங் பண்ணது வந்து ஹேர் வாஷ் பண்ணால் உடனே போயிடும். இப்போ நான்லாம் ப்ரைடலுக்கு பண்ணால் நைட்டு ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் போடுவேன், காலையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடலுக்கு அவங்க ஹேர் வாஷ் பண்ணியிருப்பாங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நம்ம கிரிம்பிங் பண்ணால் தான் அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் போட முடியும். அது நம்ம நீங்கள் நோட் பண்ணிக்கணும், திரும்பி ரெண்டாவது தடி கிரிம்பிங் பண்ணி ஆகணும். இன்னொரு விஷயம் நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டியது, ஹேர் வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப இல்லை, நீங்கள் லைட்டாக ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் தான் ஈரம் இருக்குது அப்படின்னீங்கன்னா கூடமே கிரிம்பிங் மிஷின் வந்து அந்த அளவுக்கு அது ஒர்த்தாக இருக்காது. ஏன்னா நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன், காலையில் ப்ரைடலுக்கு வந்து மேக்கப் போடும்போது ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க தலை ரொம்ப ஈரமாக இருக்கும். அந்த டைமில் கிரிம்பிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா நான் நிறைய டைம் ஃப்ளாப் ஆகிருக்கு, திரும்பி ரெண்டாவது டைம் ப்ளோ ட்ரை கொடுத்துட்டு நான் பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போலாம் அந்த தவறு நடக்கிறதில்ல, ஏன்னா கிரிம்பிங்கிற ஒரு விஷயம் வரும்போது புதுசாக இருந்தது, இப்போ எனக்கு அது பழகிடுச்சுன்றதுனால கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. நீங்களும் இதை பற்றி எல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் இதில் எந்த டவுட்ஸும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கேளுங்கள், நான் உங்களுக்கான பதிலை நம்ம குரூப்பில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.